எனக்கு சீக்கிரமா இந்த சிரிப்பு நின்றுமா? கவலையே படாத, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கடைசியா முழுசாவே நின்றும். அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர், ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் போய் சேரு. டாக்டர், அவர் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருந்தாரு, இனிமேல் சிரிக்கவே மாட்டாரா? சிரிப்பாரு. உன்ன மாதிரி எவனாவது கடிச்சோ கடிச்சா சிரிப்பா, இல்லைன்னா நகைச்சுவை செய்து கேட்டா சிரிப்பா. செஞ்சா கண்டிப்பா சிரிக்க மாட்டான். ஆமா, போதும். இங்க பாரு, மனுஷ வாழ்க்கையில சந்தோஷம், துக்கம், கஷ்டம், நஷ்டம் இதெல்லாமே சரிசமமா வச்சுக்கணும். அப்படி இருந்தா தான் மனுஷ வாழ்க்கை சிறக்கும். இங்க பாரு, இல்லைன்னா இவன மாதிரி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருந்தேன்னு வையே, இந்த வடிவேல் நாய் மாதிரி எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டே இருந்தேன்னு வையே, அப்புறம் வாழ்க்கை நாரிடும். கல்யாண வீடு இலை வீடா மாறிடும், இலை வீடு கல்யாண வீடா மாறிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏய், நான் என்னதான் உழுந்து உழுந்து உங்ககிட்ட புத்தி சொன்னாலும் இந்த நாய் அவளை எப்படி கரெக்ட் பண்ணலன்னு பாத்துட்டு தெரியுமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் நளினியும் சேர்ந்து இந்த ஊரை எப்படி சுகாதான ஊரா மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம். நான் நம்பிட்டேன்டா, நீங்க இப்படிதான் யோசிச்சு நான் நம்பிட்டேன். தெரிஞ்சுக்கலாம் நாம ஒரு முடிவுக்கு வருவோம். இப்படியா இருந்தா இப்படி நளினிக்கு கந்தசாமிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். நான் சொல்றேன், நல்லதோ கெட்டதோ ரொம்ப நாளா இந்த நாய் நம்ம கூடவே இருந்துருச்சு. ஆமா, ஏதோ இவங்க அப்ப இந்த ஊர்ல வேலை பார்த்தாங்கிறதுக்காக இவனையும் வேலை வச்சு நாசமா போனோம். அதனால இவங்க கூட சீக்கிரம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? வந்துச்சு. இப்ப நம்ம குடும்பத்துல ஒன்னா ஆகி போச்சு, இனிமேல் நமக்குள்ள ஒன்னா இருந்துட்டு போட்டுவேன். இங்க வார நன்னி எல்லாம் போயிட்டாங்க, அப்ப நாம என்ன பண்ணலாம்? ஐயோ வாங்க மாமா, சீக்கிரமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அப்படின்னா வா, இப்பவே போய் ஆரம்பிக்கலாம்.